மாதிரி பாயாசம் ஒரு இனிப்பு ஒவ்வொரு வாரமும் செஞ்சு வைக்கிறது. கண்ணே இது வந்து என்னுடைய கணவருக்கு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா வந்தவொடனே கொடுத்துக்கலாம். நிறைய இப்போ பாயாசம் செஞ்சுட்டோம், சாமிக்கு வச்சுட்டு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற என்னோடய டீமில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட போகிறோம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சாலும் சரி, அது வந்து நம்ம ஒரு வாட்டி, ஏன்னா இதில் என்ன வேணாலும் நம்ம செய்வோம், அதனால் இதை ஒரு வாட்டி சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னு வைங்களேன். இதில் அழுக்கெல்லாம் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா குக்கரில் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்குது. இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா நீங்கள் சர்க்கரையும் சேமியாவும் அதில் வந்து நீங்கள் வறுத்து, அதாவது சேமியாவும் வறுத்து போட்டிருக்கீங்க, எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருமா அப்படின்றது. சேமியாவை நம்ம வந்து வறுத்து தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் வேகத்துக்கு லேட்டாகும். இது நம்ம வறுத்து போட்டுருக்கிறதுனால சர்க்கரையோடு போடுறதுனால சீக்கிரமே வெந்துடும், கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது இதை எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க, நீங்கள் எவ்வளோ சேர்த்திங்கனாலும் நீங்கள் பாயாசம் வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, மூணே நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் பால் பாயாசமாக இருந்தால் இதில் பால் ஊற்றிக்கிங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ நான் வந்து ஜவ்வரிசி இதில் வந்து நான் பாசி பருப்பு போட போகிறேங்கிறதுனால இது வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நைஸால வெந்துடக்கூடாது, இந்த மாதிரி பாசிப்பருப்பு தெரியணும் சரிங்களா, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியணும், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, இதையும் இதில் சேர்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு சக்கரை பத்தலைன்னா மட்டும் உங்களுக்கு வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சக்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இதை சாமிக்கு வைக்க போகிறேன்றதுனால நான் வந்து இப்போ எச்ச பண்ணி பார்க்கல, இப்போ அப்படியே நான் வச்சிட போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து இது சரியான அளவில் சக்கரை இருக்குது. பாருங்க, நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதே ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சும்மா லேசாக அப்படி வறுத்து போடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். தேங்காயும் அதில் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பாய்
வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்க விட்டிங்கன்னா போதும், சும்மா ஜம்முன்னு பாயாசம் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பிறகு இந்த பாயாசம் வச்சுட்டு இருக்கும் போது நான் எனக்கு ஒரு தோணுது, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஜெனி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அம்மா நீங்கள் வந்து மசாலா பொடி எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பனாகவும் சொல்லிடுறீங்க, என்னென்ன போடுறோம் அப்படின்னு மெஷர்மெண்ட்டோட வேற போடுறீங்க நீங்கள், அது வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து பாதிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுக்கறதுனால அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பொடியெல்லாம் நல்லா இருக்குதுமா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, அதுக்காக தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய நோக்கம், நான் யூடியூப் ஆரம்பித்ததோட நோக்கம் எல்லாருக்கும் இதை வந்து நம்ம நம்மளுடைய சமையல் கலை எல்லாருக்கும் நம்ம நல்லா செய்கிறோங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்க, அதே மாதிரி நம்மளோட பொடியும் அவங்க வந்து செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதனால் நான் எனக்கு அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் என்றைக்கும் நினைக்கிறது இல்லை. எல்லாமே நான் வந்து ஓப்பனாக நான் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் போட்டுட்டு தாண்டா இருக்கேன், செஞ்சு பார்க்கட்டும், அதுதான் நமக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸில். நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பாயாசமே ரெடி ஆகிடுச்சதுக்குள்ள பாருங்கள், சூப்பராக பாயாசம் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு எதுக்காக செஞ்சேன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அதுக்காக நான் செஞ்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் சாமிக்கிட்ட கொண்டு வச்சுட்டு சாமிக்கும் கொடுத்துட்டு ஆசாமிங்க, நம்மளுடைய ஆசாமிங்க இருக்காங்க இல்லை, நம்மளுடைய டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இந்த பாயசத்தை நானும் போய் குடிக்கணும். இப்போ அதுக்காக அவங்களுக்கும் கொடுத்துடலாம். அதனால சாமிக்கு சின்ன கப்பில் ஊற்றி வச்சிட்டேன், இப்போ அவங்களுக்கும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய கணவருக்கு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா வந்தவொடனே கொடுத்துக்கலாம். நானே இப்போ பாயாசம் செஞ்சுட்டோம், சாமிக்கு வச்சுட்டு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற என்னோடய டீமில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாயாசம் ஒரு இனிப்பு ஒவ்வொரு வாரமும் செஞ்சு வைக்கிறது. பாருங்கள் இப்போ பாதாம் மிக்ஸுக்கு நமக்கு வந்து ஸ்டிக்கர்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி உங்களுக்கு வேணும்னா இதுக்கு தண்ணி வேணா நம்ம தண்ணியாக ஊற்றிக்கலாம், டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா, அம்மா பாயசத்தில் நீங்கள் வெறும் பாலிலே போட்டு வேக வைங்கன்னுவாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், ஏன்னா நம்மளாம் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக தான் எப்பயுமே நான் செய்வேன். இன்றைக்கி வந்து வச்சு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா பாசிப்பருப்பு போட்டால் கெட்டியாயிரும்ல சார். உண்மையாகவே சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரையும் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்சு சமையல். தேங்க்யூ, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.